இந்த பணிகள் வடிகால் பணிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உதாரணத்துக்கு, இந்த இந்த சைடு போடுற ரோடு போடுறதுக்கு நம்ம அடுத்த தடவை போடுறோன்னு சொல்கிறதுக்கு காரணம், கீழே இந்தியன் ஆயில் பைப்பு போகுது, மெட்ரோட் லைன் போகுது, அதனால் இது தாமதமாகுது. அது மாதிரி கிராம அங்கே ஒவ்வொரு சந்திலையும் மெட்ரோ லைன் இருக்குது, டெலிஃபோன் லைன் போகுது, ஈபி லைன் போகுது, மரம் இருக்குது, போஸ்ட் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறதில் அங்கங்கே அந்த சந்தில் பாதை விட வேண்டியிருக்கு, டிராஃபிக் இடைஞ்சல் வருது, வீட்டுக்காரங்கள்லாம் நாங்கள் அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் பாதை விடணுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எல்லா இடத்துலையும் நோண்டி போட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது, சைடில் பேரிகார்டு கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி சொல்லி உத்தரவு வச்சுருந்து நேற்று மாவட்ட செயலாளர் அந்தந்த பகுதியில் இருக்கிற கவுன்சிலரை கூப்பிட்டு எல்லா இடத்தையும் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஜோனல் ஆஃபீஸர், ஏசிடிசி எல்லா பேரும் அங்கே லைனில் இருக்கிறோம், எந்த இடத்துலையும் பாதுகாப்பு இருக்கணும், அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி. எனவே 70-80% பணிகள் முடிந்து விட்டது, இன்னொரு 15% தான் முடிய வேண்டியிருக்கு, அதை சீக்கிரம் முடிச்சுருவோம் நாங்கள். அதோட பம்பு எந்த இடத்துல தண்ணி தேங்கினாலும் எடுக்கிறதுக்கு பம்பு ரெடியாக இருக்குது, அதுதான் விஷயம். ஆனால் இது வந்து இந்த வருஷம் தான், இன்னும் 3 மாதம் போச்சுன்னா நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும், அதான் விஷயம். பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம், அதான் பண்ணீங்கன்னா நேற்று தலைவர் பார்த்துட்டு முதலமைச்சர் பார்த்துட்டு அந்த வேலையை உடனே செய்ய சொல்லியிருக்காங்க, உடனே செய்ய சொல்லி கவுன்சிலரும் போயிருக்காங்க, அதிகாரிகள் அரசு அதிகாரிகளும் போயிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் அது வைக்கணுமோ அதை வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் குழியாவது மூடிடணும், நீங்கள் மேலே வந்து தகரம் போட்டு மூடணும், மக்கள் மலையில் தண்ணியில் தெரியாமல் போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லி அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வடிகாலுடைய இணைப்பு பணிகளை மிக வேகமாக ப்ரீகாஸ்ட் முறையில் ரொம்ப வேகமாக ஒரே ஒரு இடத்துல 34 இடம் செஞ்சது ப்ரீகாஸ்ட் முறையில், எல்லா இடத்துலையும் அதை கொண்டு போக முடியாது, சந்து திரும்பணும், டேர்ன் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப டெக்னாலஜி அதிகம் வேணும். இந்த இதுதான் சரியாக இருக்கு, வேலை செஞ்சிட்டு இருக்கேன், வணக்கம்.